நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் சொத்து தகராறில் 14 வயது மகனை எரித்துக் கொண்ட தாயாரை போலீசார் கைது செய்துள்ளனர். கேரளா கொல்லம் மாவட்டம் குண்டூர் பகுதியைச் சேர்ந்த ஜித்து என்ற 14 வயது சிறுவன் கடந்த 14ஆம் தேதியிலிருந்து காணவில்லை. இதை சிறுவனின் தந்தை போலீசாரிடம் புகார் அளித்ததை பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் வீட்டில் அருகே கருக்கட்டையாக இருந்த நிலையில் பிணமாக சிறுவன் இருப்பதை போலீசார் கண்டறிந்தனர். இது தொடர்பாக 44 வயதான சிறுவனின் தாய் ஜெயாமாலிடம் விசாரணை நடத்திய போலீசார் அவரது பேச்சில் முரணான பதில் இருப்பதை சந்தேகப்பட்டனர். மேலும் அப்பெண்ணின் கையில் தீக்காயம் இருந்ததால் விசாரணை தீவிரப்படுத்தினர். வாக்குமூலத்தில் அவர் கூறியது, கணவனின் குடும்பத்துக்கு சொத்துக்கள் தொடர்பாக தனக்கும் மகன் ஜித்துவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும், இதனால் கோபத்தில் மகனை உயிரோடு எடுத்துக் கொண்டதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து ஜெயாமாலை கைது செய்த போலீசார் இன்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.